ஹலோ நண்பா, நாம் இப்போ ஸ்டாஷ்ஃபினோட மந்த்லி பேமெண்ட்டை வந்து பே பண்ண போகிறோம். ஓகேங்களா கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம மந்த்லி இஎம்ஐ டீட்டெயில் 11,000 நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா கைஸ், இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பே இஎம்ஐ பே பில் அண்ட் இஎம்ஐன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 10,990 நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா, அந்த பே நம்ம அப்படின்ட்டு ஆப்ஷன் ஒன்று கீழ் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அதை கிளிக் பண்ணால் அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் பே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு மூலிமா பே பண்ண முடியும், யூபிஐ, நெட் பேங்கிங், வேலட். கைஸ் இதில் நீங்கள் பெரிய ஃபீஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் பே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது யூபிஐ தான். ஓகேங்களா, யூபிஐ மூலிமா பே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா நண்பா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வேலட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வேலட் சூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன்பே மூலியமாக இந்த அமௌண்ட் நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பே அப்படின்னு கொடுத்தனா எவ்வளோ எனக்கு ஃபீஸ் ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். 11,000 பே பண்ணுறதுக்கு கன்வீனியன் சார்ஜ் அப்படின்ட்டு 261, அது போக ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 3% மேலே எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ யூபிஐ மட்டும் நான் செலக்ட் பண்ணி பே பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் லைவாகவே ஓப்பன் பண்ணுறேன். நம்ம அந்த யூபிஐ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி யூபிஐ ஐடி கேட்கும். ஓகேங்களா, உங்கள் யூபிஐ ஐடியில் கொடுத்துக்கோங்க. நம்ம நான் என்னோடய யூபிஐ ஐடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கீழே. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, நம்ம 11,000 ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 14 + 2 = 52. ஓகேங்களா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71 ருபீஸ் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நமக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்துருக்கு. ஓகேங்களா, நான் வந்து பிஹெச்ஐஎம் மூலமாக தான் பே பண்ணுறேன். ஜஸ்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே போய் அந்த அப்ரூவ்டு அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பேமெண்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு ரீச் ஆயிடும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கேயும் வந்து நம்ம நம்மளுடைய ஸ்டாஷ்ஃபின்லேயும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 10,999 சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜும் வந்துருச்சு. ஓகேங்களா, இதை வேறு வந்து இதை நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரி போய் செக் பண்ணோம் அப்படின்னா மேலே டேரெக்டாக ஹோம் பேஜ். ஓகேங்களா, ஹோம் பேஜ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரின் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாக வந்து 11,000 ஓகேங்களா 10,999 பே பண்ணேன். ஓகேங்களா, நான் ஸ்பிட் பண்ணி எடுத்த அமௌண்ட்டு, அதனால் ஸ்பிட் பண்ணியே பேமெண்ட் வந்த மாதிரி இல்லை காமிச்சிருக்காங்க. டேட் பாருங்கள், 25th March தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 5,500, ஒரு 4,000, 1,499. ஓகேங்களா, அது போக இந்த 10,000 டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 10,999. ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாஷ்ஃபினில் பே பண்ணும்போது யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும். அதாவது இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீ, கிட்டத்தட்ட நான் இந்த மந்த் ஒரு 40,000 ப்ளஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப பே பண்ணும்போது மேக்ஸிமம் இவ்வளோ தான் எனக்கு சார்ஜ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுல வேறு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.